ஸோ வியூவர்ஸ், ஹாரர் மூவி அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, நிறைய பயம் கொடுத்துற சீன்ஸ் இருக்கணும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கணும், சஸ்பென்ஸாக இருக்கணும், நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு பயப்படுற சீன் வரணும், அந்த மாதிரிலாம் தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா. நிறைய வந்து நிறைய சீன்ஸ் இருக்கணும், ஆனால் அது வந்து நம்மளுக்கு வந்து பயப்படுற மாதிரியே இருக்கணும். ஆனால் இதிலெல்லாம் இந்த விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் லைக் வந்து ஹாரர் மூவி ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த ஹாரர் மூவி எப்படிப்பட்ட ஒரு ஹாரர் மூவி, இந்த படத்தோட பேர் வந்து ஹெல்ஹோல், நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு இங்கிலீஷ் மூவி. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் உங்களுக்கு ஸ்டோரிஸ், க்ரைம் ஸ்டோரிஸ்லாம் கேட்க பிடிக்கும் அப்படின்னா, நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன், ஸோ ஸ்டோரிஸ் வித் நிஷா, அந்த சேனலோட லிங்க் நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் அதை வாட்ச் அவுட் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஹெல்ஹோல் இது என்ன மாதிரி ஒரு கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் எடுத்த உடனே ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், ஒரு அண்டர் கவர் ஆஃபீஸர் வந்து பொண்ணுங்க நிறைய பேர், ஒரு அஞ்சாறு பொண்ணுங்க காணாமல் போகிறாங்க, இவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்ற ஒரு டவுட்டில், ஒரு பழைய சர்ச், ஒரு 1987 காட்டுறாங்க, அந்த சர்ச்சில் வந்துட்டு ஏதோ இந்த பொண்ணுங்க காணாமல் போகிறதுக்கும் அந்த சர்ச்சுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது அப்படின்றதுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வராரு. அவர் வந்து ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே என்னென்னலாம் மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வராரு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. பட் இந்த படத்தில் வந்து இது ஒரு ஹாரர்னு சொல்கிறாங்கங்க, ஆனால் அந்த ஹாரருக்கு உண்டான எலிமெண்ட்ஸ் எதுவுமே இந்த படத்தில் முழுசாக கவர் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஹாரர் சீக்வன்ஸை விட நிறைய அருவறுக்கத்தக்க சீன்ஸ் வந்து நிறைய வச்சுருந்த மாதிரி இருந்தது. நிறைய அவங்க அந்த சாப்பிட்ற சீன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவங்க காட்சிப்படுத்துகிற விதமாகட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப முகம் சுளிக்க வைக்கிற மாதிரியே தான் இந்த படத்தில் இருந்தது. மற்றபடி பயமுறுத்துற மாதிரி இல்லை. ரொம்ப வந்து எல்லா சீன்ஸுமே வந்து ப்ரெடிக்டபிளாக இருக்குது. இந்த சீனுக்கு அப்புறம் இதுதான் வரும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்டபிளாக இருக்குது. அது இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ நல்ல ட்விஸ்ட் இருக்கணும், டக்குன்னு வந்து அந்த பேயின்றது வந்து நம்மளுக்கு வந்து வரணும். ஸோ அந்த சீன் வந்து அந்த அளவுக்கு இல்லை. பட் நான் சொன்ன மாதிரி நிறைய அந்த அருவருக்கத்தக்க சீன்ஸ் தான் நிறையவே இருக்குது. இந்த படத்தை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்லாவே பில்டப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. லைக் ஆர்ட் டைரக்டர் ஒர்க் எல்லாம் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அந்த பழைய காலத்து சர்ச்சு, அது உள்ளே இருக்கிற அந்த செட்டப்பு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மியூசிக்கு, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி லைட்டிங், ஒரு மாதிரி டிம் லைட்டில் அந்த சினிமாட்டோகிராஃபர் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஏமாற்றம் கிடைக்குங்க. ஏன்னா நான் பார்த்துட்டேன், இந்த படம் வந்து ஒரு 1 hour 45 minutes தான் போகுது. ஆனாலுமே இது வந்து ரொம்ப ட்ராக் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய ப்ரெடிக்டபிள் சீன்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துட்டு இந்த படத்தில் வந்து பார்க்கும்போது இல்லை. முக்கியமாக வந்து கதை வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அந்த கதையில் வந்துட்டு கிளைமேக்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப வந்து சின்ன குழந்தைங்க பார்க்குற மாதிரி, ஒரு கார்ட்டூன் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் இருக்குது, அந்த டைம் வந்து கில் பண்ணணும், ஹாரர் வந்து ஏதாவது ஒன்று பார்த்தே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க ஹெல்ஹோல் படத்தோட பேர் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.